வெல்கம் டு ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுறோம். இந்த படம் எப்பயோ ரிலீஸ் ஆயிடுச்சு, பட் நாங்க பாக்குறதுக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல தான் பார்த்தோம். சோ என்ன படம்னா, இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தள்ளுமால், அதுதான் தள்ளுமாலா டொவினோ தாமஸ். சாரி கைஸ், மலையாளம் ஃபேன்ஸ் யாராச்சும் தான் வாயில் சரியா, சில பேருங்களா வாயில் வராது, பட் மன்னிச்சுக்கோங்க. சோ இந்த படத்தை நாங்கள் நேற்று பார்த்தோம், நேற்று நைட்டுக்குள்ளே பார்த்தோம். ஸோ அந்த படம் பற்றி தான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ இதை பற்றி சொல்லணும்னா, என் பையன் வந்து அந்த படத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தேன். நானும் சரி பார்க்கலாம் அப்படின்னு வச்சுருந்தேன். சரி அப்படியே கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி, நாங்கள் வேறு இப்போ வந்து பழைய வீட்டிலேருந்து இப்போ இன்னொரு வீடு வந்து இப்போ தான் ஷிஃப்ட் பண்ணோம். ஸோ அது கொஞ்ச நாள் ஒரு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் ஒரே ப்ரெஷரு. ஸோ அதனால் அவங்களுக்கு வீடியோ பண்ண முடியல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஃபேமிலி இஷ்யூஸு, நிறைய பர்சனல் இஷ்யூஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் பண்ண முடியல. ஸோ இந்த வீட்டுக்கு, புது வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தான் எல்லாமே முடிஞ்சு மைண்டு ஓரளவுக்கு ஒரு ஒன் ஒரு ஒரு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். சரி, அதனால் நேற்று மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கு இது இந்த படம் பார்த்தோம். பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பற்றி ரிவ்யூ பண்ணி நாங்கள் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவே போடுறோம். வாங்க ரிவ்யூ கொடுக்கலாம். ஓகே, ஸோ இந்த படத்தை பற்றி பார்த்தீங்கன்னா, இது இந்த இதோட பிளாட் என்ன, ஒரு இந்த கதையே ஃபுல்லாக ஃபைட்டிங் சம்மந்தப்பட்டதான். அது எப்படி சொல்லணும்னா, வந்து ஃபைட்டை வச்சு தான் கதையும் ஸ்டார்ட் ஆகும், ஃபைட்டை வச்சு தான் ஒரு ரொமான்ஸ் ஸ்டார்ட் ஆகும், ஃபைட்டை வச்சு தான் ஒரு ஒரு எமோஷன் ஸ்டார்ட் ஆகும், ஃபைட்டை வச்சு தான் எல்லாமே, ஒரு ஃப்ரெண்ட் ஆகட்டும், ஒரு 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 லவ் ஆகட்டும், ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் ஆகட்டும், ஒரு யூனிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஒரு எனிமி ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃபைட்டை வச்சு தான் கனெக்ட் பண்ணியே படம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து இதோட தள்ளுமாலா இங்கிலீஷில் அதுக்கான மீனிங் அப்படின்னு படம் செயின் ஆஃப் ஃபைட்ஸ். அந்த கதையே பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட்டு, அந்த ஃபைட்டு ஏன் நடக்குது, அது நடக்கிறதுக்கான காரணம் என்ன, அவன் ஏன் அடிக்கிறான். இப்போ நார்மலாக வந்து ஒரு படம் நம்ம எடுத்தோம்னா தெரியும், கதை போவோம், அந்த கதையில் அடிக்கும்போது இவன் இதுக்கு தான் அடிக்கிறான்னு தெரியும். பட் இது அடிக்கிறதுக்கு வந்து அதுக்கு ஒரு பேஸில் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அந்த பேஸ் தான் இருக்கிறதுலே சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எடிட்டிங், மைண்ட் ப்ளோயிங் எடிட்டிங், கேமரா ஒர்க் ஆசம், கலெக்டர் அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சூப்பர். அதே மாதிரி வந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப செலவு, அவ்வளோ கோடி, ஒரு சிம்பிள், அதாவது ஆன் ஃப்ளோர் லைவாக ஒரு 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 எந்த ஒரு பிரம்மாண்டமும் இல்லாமல் ஒரு கதைக்குள்ளே ஒரு இன்டென்ஸை வச்சுட்டு ஒரு லைவ்லியாக ஒரு ஃபைட்டை கொடுத்து, அதுக்கு ஒரு லைவ் ஒரு கதையை கொடுத்து, அதுக்கு ஒரு லூப் ஹோலில் உள்ளே போய் ஒரு கதையை பண்ணுறதுன்றது ஃபஸ்ட் கிளாஸ். அது அவங்க டேரக்டருக்கு சூப்பர் ஆக்டர். டேரக்டர் பேர் என்னப்பா? காலித் ரஹ்மான். காலித் ரஹ்மான், யூ ஆர் அ வெரி குட் டேரக்டர். ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருக்கீங்க. ஆனால் எப்படிலாம் ப்ரெசன்டேஷன் கொடுக்கலான்றதுக்கு இந்த லூப் ஹோலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஆல் நியூ டைரக்டர்ஸ், யங் டைரக்டர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லூப் ஹோலு உங்களுக்கும் ஒரு லேர்னிங்காக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கதை வந்து முஹ்சின் பராரி அவர் தான் ஸ்டோரி வந்து அவர் தான் அந்த லைன் பண்ணியிருக்கார் பொண்ணுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம டொவினோ தாமஸ், கல்யாணி, பிரியதர்ஷன், அப்புறம் வந்து ஷைன் டாம் சாக்கோ, அப்புறம் வந்து மியூசிக் விஷ்ணு விஜய் ஃபஸ்ட் கிளாஸ் மியூசிக் பண்ணிட்டாரு. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா, மியூசிக் வந்து எனக்கு இந்த படத்தை பார்த்துட்டு எனக்கு டோட்டலாக என் மைண்டில் இருந்தது எல்லாமே ரிலாக்ஸேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கதை வந்து அவ்வளோ ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ உள்ள ஒரு படமாக, இது வந்து தமிழில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சிம்பு அவர்கள் பண்ணால் ஆசமாக இருக்கும். அனதர் ஆப்ஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்யா தான், ஏன்னா அவரோட அந்த பாடி ஃபிசிக்கு அவருக்கு நல்லாயிருக்கும். இவங்க ரெண்டு பேர் நடந்து பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் அதையும் மீறி வேறு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயம் ரவி. இந்த மூணு பேருக்கு இந்த படம் பண்ணால் அவ்வளோ ஆசமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வேறு ஆர்டிஸ்ட் இப்போ அந்த, ஏன்னா அந்த கதைக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்குது, அந்த ஃப்ளோக்கு இவங்க மூணு பேர் மட்டும்தான் அடாப்ட் ஆகணும். அதனால தான் நான் அந்த மூணு பேர் சொன்னேன். எப்படி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கண்டிப்பாக போய் இந்த படத்தை ஆல்ரெடி பேசின்னு இருப்பீங்க, ரீமேக்குக்கு கண்டிப்பாக தயவுசெய்து நல்ல ஹீரோவை வச்சு பண்ணுங்கய்யா, அப்போ தான் ஏன் நம்மளும் பார்க்குற மாதிரி இருக்கும். தயவுசெய்து பண்ணுங்கய்யா,
ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் போட்ட வரைக்கும் ஒரு 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 சீன் வரும். அந்த சீன் வந்து ஒரு நம்ம டொவினோ தாமஸோட எனிமி ஃப்ரெண்ட் ஒரு ஆள் வந்து அவர் தான் வில்லனே அந்த படத்தில். ஸோ அவருக்கு வந்து அவர் வந்து போலீஸாக இது பண்ணியிருப்பார், ஜாப் கொடுத்துருப்பார், அதில் செலக்ட் ஆகிருப்பார். அதுக்கு ஒரு மியூசிக் போட்டிருப்பாருங்க, அந்த போலீஸ் சவுண்ட்ஸ்லேயே ஒரு மியூசிக் போட்டிருப்பாரு. அதை நான் அந்த மியூசிக் முடிஞ்சால் நான் போடுறேன். ஸோ பாருங்கள். அதே மாதிரி அந்த அந்த மியூசிக் வரத்துக்கு முன்னாடி அந்த ஃப்ரெண்டு வந்து ஒரு ஒரு சொன்னா ஒரு மியூசிக் போட்டு போகலாம் அப்படின்னு நான் ஒரு ரேப் பண்ணியிருக்கேன். இந்த மியூசிக் அந்த மியூசிக்கில் இருந்தால் ஆரம்பிக்கும். ஸோ அதாவது மியூசிக்கும் ஒரு கணக்கில் இருக்கும், இதுவும் ஒரு கணக்கில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் அதாவது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் உட்காந்து மியூசிக்கில் படம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அது எனக்கு சீக்கிரம் நேரத்தை வந்து செம்ம டயர்டு இருந்தாலும் அந்த படத்தை அப்படி பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். ஸோ எனக்கு அந்த படத்தை சொல்லணுன்றதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். வேறு என்ன சொல்கிறது, இந்த படத்தை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வியூவிங் ஹவுஸ்ஃபுல் ரிவ்யூஸ். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய். பாய் ஜோஷ்.